ரிவர்ல இன்னும் சில கடினமான கிராசிங் பாயிண்ட் இருக்கு. ஆனா ஒவ்வொரு வருஷமும் வில்டு பீஸ்ட் மாராவில இருந்து அதுங்களோட ஃபைனல் கேட்வேவா இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும். கசேல் தான் சவால முதல்ல முயற்சி செய்யும். அது இந்த பேர் போன சுவரை வந்தடையுது. ஆனா அதுக்கான விலையையும் கொடுக்குது. அடுத்து தங்களோட லக்க முயற்சி செய்யறது ஜீப்ரா. அதுங்க எப்ப போனாலும் வில்டு பீஸ்ட் உடனே அதுங்களை ஃபாலோ பண்ணும். கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்தில் இருக்கிறது எல்லாம் தானா சேர்ந்துக்கும். இது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. மைக்ரேட் ஆகணுங்கிற விருப்பம் தீவிரமா இருக்கிறதுனால எதுவும் திருப்தி படுத்துறதில்ல. இந்த குழப்பத்துல ஒண்ணு சேர அம்மாவும் குட்டியும் திரும்பவும் அதுங்களோட முறைக்காக காத்திருக்கு. அம்மா குதிக்குது, குட்டியும் அதை ஃபாலோ பண்ணி குதிக்குது. குட்டி இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஸ்விம்மரா ஆயிடுச்சு. ஆனா பின்னாடியிலிருந்து நூத்துக்கணக்கான வில்டு பீஸ்ட் தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுங்களுக்கு முன்னாடி 20 அடி சுவர் இருக்கு. இருந்தாலும் அதுங்க வந்துகிட்டே இருக்கு. குட்டியை பொறுத்த வரைக்கும் அது திரும்ப போக முடியாது. ஜீப்ரா தான் முதல்ல ஆபத்தை சந்திக்குது. அதுங்க தான் முதலைக்கு பிடிச்ச உணவு. ஆனா அதுங்க உதைக்கிறது ரொம்ப காயப்படுத்தும். அம்மாவும் குட்டியும் ஆபத்தான பகுதியை நெருங்குது. முதலைக்கு அதுக்கு பதிலா ஒரு ஜீப்ரா குட்டி கிடைச்சிடுது. ஆனா இன்னும் நிறைய முதலைகள் கீழே பதுங்கி இருக்கு. குட்டி தனியாயிடுது. மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஆபத்து முடியல. அம்மாவும் குட்டியும் சுவர்கிட்ட வந்துடுச்சு. பின்னாடி கூட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. முதலைகள் பின்னாடி மெதுவா வர விலங்குகளை தாக்க தயாராகுது. குட்டி வெர்டிக்கல் சுவர் மேல ஏற ட்ரை பண்ணுது. மத்ததுங்க விழுந்துடுது. அது ஃபாலோ பண்ணுது. முதலை திரும்ப ட்ரை பண்ணுது. ஆனா குட்டி தான் வேகமா மூவ் ஆகுற டார்கெட்.
அது படிப்படியா சுவரை ஒட்டியே போகுது. இருந்தாலும் அதிகமான வில்டு பீஸ்ட் இருக்கு. அதுங்க ஒன்னு இன்னொன்னோட உடம்ப ஸ்டெப்ஸா யூஸ் பண்ணிக்குது. இருந்தாலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. குட்டி சுவரோட வச்சு அழுத்தப்படுது. அப்புறம் திடீர்னு அழுத்தம் குறையுது. பாட்டில் நெக்கில் ஓபனிங் இருக்கு. குட்டி அதை கண்டுபிடிச்சிடுச்சு. இந்த ஒரே ஒரு எக்ஸிட்ல பிரஷர் தீவிரமாயிடுச்சு. குட்டியும் அம்மாவும் மேல ஏறிடுச்சு. ஆனா சுவரோட எட்ஜ் வழுக்குது. அம்மா திரும்ப ட்ரை பண்ணுது. குட்டியும் தான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. குட்டிக்கு வழுக்குது, எழுந்திருக்க போராடுது. எழுந்து நின்னுடுச்சு. எப்படியோ மேல ஏறிடுச்சு. அதோட அம்மா அதை வரவேற்க காத்திருக்கு. இயற்கையோட ரொம்ப சவாலான டெஸ்ட்ல இருந்து அம்மாவும் குட்டியும் உயிர் பிழைச்சிருக்கு. இப்போ அதுங்க சவுத் நோக்கி டிராவல் பண்ண போகுது. சரங்கட்டியோட சின்ன புல் இருக்கிற சமவெளிக்கு திரும்புது. இங்கதான் குட்டி பிறந்தது. இங்கதான் நம்ம கதையும் ஆரம்பிச்சது. இந்த சமவெளியில இன்னொரு தலைமுறையும் பிறக்கும். அதுங்களும் இந்த எபிக் ஜேர்னியில கலந்துகிட்டாகணும். மில்லியன் ஆண்டுகளா இருக்கிற ஜேர்னி. சந்தேகமே இல்லாம இது பூமியிலேயே ரொம்ப பெரிய இயற்கையான பயணம்.